பிரதிகோயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 nights 4 days துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பல்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன்கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 12/2/2023 சுபகிருது வருடம், தை மாதம், 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை. இன்றைய திதி சஷ்டி திதி. காலை 9:46 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். 2:27 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு விசாகம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரையும் இருக்குது. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை இருக்குது. இன்றைய யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை இருக்குது. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள்: புதுமனை புகுதல், புதிய பொறுப்பினை ஏற்க, திருமணம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. மனை வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமாக இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்குது. அரசால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய நிலை இருக்குது. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டுணர்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களின் சந்திப்புகளும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பழைய கடனை தீர்ப்பதற்கான வழிகளை நீங்கள் யோசிப்பீங்க, அதை செயல்படுத்தவும் செய்வீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு மிக எளிதாக தீர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தள்ளிப்போன காரியங்களாம் இனிதே முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். உறவினர்கள் மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில விஷயங்களை உங்களுடைய மேற்பார்வையிலே நீங்கள் முடிப்பது நல்லது. மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் புதிய முடிவுகளை தவிர்க்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம்.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றையனால திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திடீர் பண வரவு உண்டு. திடீரென்று அறிமுகமாகும் சிலரால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். வேற்று மதத்தவரின் உதவியும் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க, செயல்படுவீங்க. திடீர் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீங்க. உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் சரி செய்வீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் நெருடல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். $1,40,000.